வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேகே நாஞ்சில் ஸ்பெஷலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான கருத்த மீன் கறி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் 3/4 கிலோ மீன். நான் வந்து வெள்ளை பாறைன்னு சொல்லுவாங்க, அது எடுத்திருக்கேன். பூண்டு 1 10 பல். இதை அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 துண்டு சுக்கு, 1/2 முறி தேங்காய் துருவியது, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 3 டீஸ்பூன் ஓமம். இதில் 1/20 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது வந்து மீன் குடையை வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பு, 1/2 கை அளவு கருவேப்பிலை. இது அரைக்கிறதுக்கு தனியா 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். வாங்க சமைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். ஓமம் போட்டுக்கலாம். இதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம், நல்லா வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கடுகு. கடுகு வெடிச்சு இதையும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு காயம் போட்டுக்கலாம். காயை கட்டியதுன்னா நீங்கள் காயை கட்டி போடுங்க, என்கிட்ட தீந்துருச்சு. ஸோ பொடி தான் போட்டிருக்கேன். மிளகு. இப்போ இது கூட சுக்கு வந்து தட்டி எடுத்தான் போடணும், தட்டி எடுத்திருக்கேன். இது வறுத்து நல்லா வாசம் வந்துருச்சு. இது அப்படியே பாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானணும். தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த கலர் வந்தால் போதும். இப்போ இது கூட கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இப்போ இது கூட தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகாத்தூளும். இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே 1-5 நிமிஷம் ஆற விட்டுடலாம். நான் இதில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூனும் தனியா வந்து 3 சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகு நம்ம சேர்க்கறனால காரம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருந்தால் போதும். இப்போ வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு, அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு 1 10 பல் எடுத்து வச்சோம்ல, அதை போட்டுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு, இதையும் சேர்த்து அரைக்கணும். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக அரைக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து புளி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா தேங்காய் எல்லாமே வறுத்து அரைக்கிறதுனால டைரெக்டாக தண்ணி விட்டால் அரையாது. ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மட்பாட்டில் குழம்பு கூட்டிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கூட கருவேப்பிலை.
பச்சை பூண்டு அப்படியே போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா mix பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிரலாம். உப்பு போதுமானு செக் பண்ணிட்டு இந்த ஸ்டவ்ல வச்சுக்கலாம். இப்போ இதல மீன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைட்டா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம். அடிக்கடி கரண்டி வச்சு கலக்க வேண்டாம், மீன் வந்து உடைஞ்சிரும். இந்த மாதிரி சுத்தி விட்டா போதும். பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இது மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. நல்லா சூப்பரான நல்லா கமகம கருத்த கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு கோளாறு, அஜீர்ண கோளாறு, வாய்வு தொல்லை, வயிறு ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். மீன் கிடைக்கலனா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் பூண்டு இந்த மாதிரி போட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டில் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வாய்வு தொல்லை இதெல்லாம் வந்து இருக்காது, வயிறு வலி வந்து வயிறு பொறுமெல்லாம் இருக்காது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பரான கருத்தக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான கருத்த மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.